ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பாருங்களேன் இந்த ட்ரெஸ்ஸை திருப்பி திருப்பி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். என்னன்னு பார்த்தா, இந்த ட்ரெஸ்ஸை நான் எடுத்தப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு ஒயிட் காம்பினேஷன் உள்ளது. கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த மாதிரி ட்ரெஸ் கலர் மாறிட்டே இருந்துச்சு. இதுக்காக நான் தூரம் போட முடியாதுல்ல, அதனால் இதே மாதிரி நிறையா ட்ரெஸ்ஸும் நம்ம வீட்டில் இருக்கோம்ல. பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான சொல்யூஷன் தாங்க. ஆஸ்பிரின்ங்கிற ஒரே ஒரு டேப்லெட் தான். அதில் பார்த்தா செம எஃபெக்டிவாக இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டப்பில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு ஆஸ்பிரின் எடுத்துக்கலாம். ஆஸ்பிரின்ங்கிறது பேசிக்காக வந்து விட்டமின் சி டேப்லெட். அதில் வந்து ஆசிட் இருக்கிறதுனால நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. இந்த ரெண்டு மெடிசன் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். அதாவது ஆஸ்பிரினோட ரெண்டு டேப்லெட்ஸ் மட்டும்தான் நான் உள்ளே போட்டிருக்கேன். உள்ளே போட்டுட்டு இதை நல்லா டைல்யூட் ஆகிற வரைக்கும் நம்ம அதை அப்படியே விட்டுறணும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதே பபுள்ஸ் வந்துட்டு சீக்கிரமாக இதாகிடுது. ஒரு அசிடிக் இதுக்குள்ளார இருக்கிறதுனால பார்த்தாலே உங்களுக்கு நல்லா அந்த பபுள்ஸ் வரது வந்து நல்லா தெரியுது. ஒரு 3 to 4 minutes விட்டாலே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து இது கரைஞ்சிடுது. இது கரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்மக்கிட்ட என்ன ட்ரெஸ்ஸு இருக்கோ எல்லா ட்ரெஸ்ஸையும் ஒன்றா போடாமல் நான் வந்து ஒன்று தான் போட்டேன். நீங்கள் வேணும்னா ஒரு 2-3 கூட ஒன்றா போட்டுக்கலாம். அதுக்காக நிறையா ஒட்டுக்காக போட்டுற வேண்டாம். இது போட்டுட்டு 8 hours வந்து நம்ம நல்லா சோக் பண்ணி வைக்கணுங்க. சோக் பண்ணி வச்சுட்டு எப்போ போல் எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தண்ணியில் வந்து வெறும் தண்ணியில் வந்து ரின்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் வேறு எதுவுமே போடல. சோப் போடுறாக இருக்கட்டும், இல்லை முன்னாடியே ஒரு தடவை நான் வாஷ் பண்ணிவிட்டு போடலைங்க. ஜஸ்ட்டு நான் போட்டு நான் ஒரு 8 hours வந்து நான் ஊற வச்சுருக்கேன், அவ்வளோதான். அப்படியே நான் விட்டுட்டேன். கொஞ்சம் ஆனால் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறப்ப பயமாக இருந்தது. ட்ரெஸ்ஸை போட்டங்காட்டிக்கு ஏதாவது ஓட்டாயிருமோ என்னமோ, அப்படிலாம் எதுவுமே ஆகலை. நான் வந்து ஷாக் ஆகிட்டேன். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கே தெரியுதா, ஃபஸ்ட்டில் நான் காமிச்சதுக்கும் இதுக்கும் அடுத்த நாளே நான் வந்து நைட்டு நான் சோக் பண்ணி வச்சுட்டு நான் விட்டுட்டேன். அடுத்த நாள் காலையில் வெறும் தண்ணியில் நான் ரின்ஸ் மட்டும் பண்ணிட்டேன். இதுக்கும் நான் இன்னொரு தடவை துவைக்க கூட இல்லைங்க. நல்லா வந்து ரன்னிங் வாட்டரில் நல்லா ஒரு 3 to 4 times நான் ரின்ஸ் பண்ணிட்டேன். சூப்பராக ஆயிடுச்சுங்க. இதே உங்கள்கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஒயிட் காம்பினேஷன் ட்ரெஸ்ஸுமே வந்து நீங்கள் தைரியமாக பண்ணலாம். இது ஜஸ்ட்டு ஆஸ்பிரின் டேப்லெட் மட்டும்தான். ரெண்டு டேப்லெட் தாங்க போட்டு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு.